தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 22,651 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 463 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும். டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தகவல். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்ட சிங்கங்களை தனிமைப்படுத்தும் பணியில் பூங்கா ஊழியர்கள். கருப்பு பூஞ்சையால் தமிழகத்தில் தொடரும் உயிரிழப்புகள். புதுக்கோட்டை செங்கல்பட்டு மாவட்டங்களில் தலா ஒருவர் இன்று உயிரிழப்பு. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறப்பு. 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என தகவல். ஊசலம்பட்டி பகுதியில் பெய்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ரெப்போ ரேட் என்னும் வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதுமில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கான நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டு தரவரிசையில் கேரளா முதல் இடத்தையும் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளன. கேரளாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்துவதற்கு தடுப்பூசிகள் வாங்க பட்ஜெட்டில் ரூபாய் 1,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு நிறுவனங்களின் தடுப்பூசிகளை இந்தியாவில் தயாரிப்பது குறித்து ஃபைசர், மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய நிறுவனங்களுடன் தொடர்ந்து பேசி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மேலும் 28 சீன நிறுவனங்கள் மீது தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். உலக நாடுகளிடம் ஆதாயம் பெறுவதற்காக தடுப்பூசிகளை அமெரிக்கா பயன்படுத்தாது என அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுல்லிவான் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் மூலம் உலகுக்கு ஏற்படுத்திய பேரழிவுக்காக உலக நாடுகளுக்கு சீனா 10 டிரில்லியன் டாலர் வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளி கிரகத்துக்கு 2 விண்கலங்களை அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா அனுப்புவதாக அறிவித்துள்ளது. இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் சுமார் ரூபாய் 3,750 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விமான பயணிகள் எண்ணிக்கையில் அடுத்த ஆண்டே இயல்பு நிலை திரும்பும் என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் புரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் பற்றாக்குறையை சமாளிக்க முப்பரிமாண தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சியில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்திய மல்யுத்த வீரர் ஸ்மித் மாலிக்கிற்கு 125 கிலோ எடைப்பிரிவு நடத்தப்பட்ட ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்ததால் அவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பது கேள்விக்குறியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 22,651 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் இதுவரை 2,68,968 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 33,646 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தொற்று பாதித்தவர்களில் இன்று மட்டும் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 463 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் மட்டும் 1,971 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களான புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் நாளை தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா தொற்றால் சிங்கம் ஒன்று உயிரிழந்தது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா தொற்று அறிகுறி தென்பட்ட 11 சிங்கங்களிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் அறிகுறிகள் தென்படும் பெண் சிங்கம் ஒன்று உயிரிழந்துள்ளதாகவும் 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மீண்டும் இந்த சிங்கங்களின் மாதிரிகள் ஹைதராபாத் ஆய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சமீபத்தில் ஹைதராபாத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் 8 சிங்கங்கள் மற்றும் நேரு உயிரியல் பூங்காவில் 8 சிங்கங்களுக்கு கொரோனா உறுதியானது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்போரூர் அருகே பாரதி என்பவர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு அடுத்தபடியாக கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதனால் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கண்ணகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவர் கருப்பு பூஞ்சை நோய் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள நபர்களுக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குப்பக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சந்திரமோகன். இவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்ற அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சந்திரமோகனுக்கு கரும்பூஞ்சை நோய் அறிகுறி இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவர் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒருவார காலமாக சிகிச்சை பெற்று வந்த சந்திரமோகன் சிகிச்சை பலனின்றி வெள்ளிக்கிழமை காலையில் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அணையிலிருந்து தினசரி வினாடிக்கு 900 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் எனவும் இதன் மூலம் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 45,041 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் உசிலம்பட்டி பகுதியில் கோடை வெள்ளாமையாக பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த 1,000 ஏக்கர் நெற்பயிர்கள் இந்த கனமழை காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆய்வு செய்து பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகளை கண்டறிந்து பாதுகாப்பாக தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட திட்ட இயக்குநர் தலைமையில் குழந்தைகள் நலக்குழுமத்தினர் தன்னார்வ அமைப்பினர் ஒன்றிய அளவில் அந்தந்த ஊராட்சிகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை சேகரித்து தினமும் தகவல் தெரிவிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிகிச்சை பெறும் நபர்களின் குழந்தைகள் என பிரிக்க வேண்டும் எனவும் அதில் ஆண் குழந்தைகள் உத்திரமேரூர் ஒன்றியம் மானாம்பதியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவன உண்டு உறைவிட பள்ளியிலும் பெண் குழந்தைகள் காஞ்சிபுரம் புத்தேரியில் உள்ள தனியார் உண்டு உறைவிட பள்ளியிலும் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. K
கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் ஈக்காட்டூர் குன்னக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தாமோதரன் நாயர். 72 வயதான இவர் கடந்த 60 ஆண்டுகளாக யானை பாகனாக இருந்து வந்தார். இவர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவருடன் கடந்த 25 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த கஜவீரன் பிரமதத்தன் என்ற யானையும் வந்தது. அப்போது தன்னுடனே வாழ்ந்த பாகனின் மறைவிற்காக கண்ணீர் வடித்த யானை தனது துதுக்கியை பாகனின் உடலின் மேல் தூக்கி அஞ்சலி செலுத்தியது. அதை பார்த்த அப்பகுதி மக்கள் கதறி அழுதனர். ஒரு பாகனின் மறைவிற்கு ஐந்தறிவு படைத்த யானை நேரில் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதும் மற்றவர்களையும் அழவைத்துவிட்ட இச்சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மாவட்டம் சரியா தெரியல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்போ மூணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்களா? இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு மறந்துது. முடிஞ்சில்ற பேசுறா பேசுறா 35 இல்ல 35 இல்ல அது என்ன சொல்லுவாங்க? இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரித்து 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம் வேணும். வேணும் ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும். நமக்கு தெரிலங்க, 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முன்னூத்தி சொல்லுது மாவட்டம் 36 சம்திங். ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி, கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர், உத்தரகோசமங்கை, திருப்புள்ளானி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த 3 தினங்களுக்கு மேலாக வெயில் சுற்றறித்து வந்த நிலையில் இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் காஞ்சரங்கால், வாணியங்குடி, மதகுப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி மாவட்டத்திலும் கோத்தகிரி, அரவேணு, ஜான்ஸ்கொயர், டானிங்டன், ஓரசோலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கடும் குளிர் நிலவியது. கோவை மாநகராட்சியில் கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்ட 45 வயதுக்கு உட்பட்டவர்களில் உடலின் ஆக்ஸிஜன் அளவு 94% மேல் உள்ளவர்கள் மற்றும் இணை நோய் இல்லாதவர்களுக்கு வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சைகள் மேற்கொள்ள ஹோம் ட்ரையேஜ் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவில் 1 மருத்துவர் மற்றும் 2 செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் ஹோம் ட்ரையேஜ் மருத்துவ குழுக்கள் அறிவுரையின்படி தேவையான மருந்துகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏதேனும் உதவிகள் தேவைப்படின் மருத்துவ ஆலோசனை உட்பட 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை எண் 042-22-23-02-23-23 தொடர்பு கொள்ளுமாறு மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். கோடை வெப்பம் தாங்க முடியாமல் குளிர்சாதன பெட்டியில் பாம்பு ஒன்று தஞ்சமடைந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கு அதிகமாகவே பதிவாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோடை வெப்பம் தாங்க முடியாமல்
சாரி பாம்பு ஒன்று அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டினுள் இருந்த பிரிட்ஜுக்குள் தஞ்சமடைந்தது. இதுகுறித்து உயிரின ஆர்வலர் செல்லாவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து செல்லா அந்த பாம்பை உயிருடன் பிடித்து சென்று வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டார். இதேபோல் தினமும் கடலூர் நகர பகுதியில் குடியிருப்புக்குள் புகும் 10 மேற்பட்ட பாம்புகள் உயிருடன் பிடிக்கப்பட்டு வனப்பகுதியில் கொண்டு சென்று விடப்படுவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீட்டு தனிமையில் உள்ளோர், ஆதரவற்றோர், முன்களப் பணியாளர்கள் என நாள்தோறும் சுமார் 800 பேருக்கு 3 வேளை உணவு வழங்கி பசியை போக்கி வருகின்றனர் மதுரையைச் சேர்ந்த இளம் பட்டாளங்கள். மதுரை தல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் டுகாத்தி. பட்டதாரி இளைஞரான இவர் சுய தொழில் செய்து வருகிறார். பேரிடர் காலங்களில் அரசுடன் இணைந்து மக்களுக்கு உதவுவதை வழக்கமாக கொண்டுள்ள இவர் கடந்த ஆண்டு நாள்தோறும் 200 பேருக்கு உணவளித்து வந்துள்ளார். தற்போது கொரோனா 2 அலையால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இவரும் இவரது நண்பர்களும் இணைந்து நாள்தோறும் 800 பேருக்கு 3 வேளையும் உணவு வழங்கி வருகிறார்கள். தனது மேல் படிப்பிற்காக மடிக்கணினி வாங்க வைத்திருந்த 85,000 ரூபாய் பணத்தை உணவிற்காக வழங்கியுள்ளார் இந்த குழுவைச் சேர்ந்த மகாலட்சுமி. ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளான முட்டை, சுண்டல், பயிறு, காய்கறிகளை கொண்டு சத்தான உணவு தயாரித்து கொடுப்பதால் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட அனைவருமே விரும்பி உண்பது தங்களுக்கு மன நிறைவை தருவதாக தெரிவிக்கிறார் டுகாத்தி. தன்னலம் பாராமல் அரசுடன் கைகோர்த்து சமூக சேவையில் ஈடுபட்டு பலருக்கு நம்பிக்கை அளித்து வரும் மதுரையைச் சேர்ந்த இந்த இளம் பட்டாளங்களின் சேவை போற்றுதலுக்குரியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ளது கும்பக்கரை அருவி. தற்போது கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலை பகுதியில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் கும்பக்கரை அருவிக்கு கீழே உள்ள குளங்களுக்கும் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சியில் தடுப்பூசி முகாம்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாநகரில் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கம், திருமண மண்டபம் மற்றும் தேவர்ஹால் ஆகிய 2 இடங்களில் மட்டுமே கோவிட் தடுப்பூசி முகாம்கள் நடைபெறுவதால் மக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கூட்டம் அதிகமானதால் கலையரங்க, திருமண மண்டப தடுப்பூசி முகாம் பிரதான கதவை காவல்துறையினர் இழுத்து மூடினர். காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிள்ளிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2,000 கன அடியிலிருந்து 1,000 கன அடியாக சரிந்துள்ளது. காவிரி ஆற்றில் கடந்த சில நாட்களாக குறைந்த அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் புயலால் கடந்த சில நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ததால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லைப் பகுதியான பிள்ளிக்குண்டுலுவில் வினாடிக்கு 400 கன அடியாக இருந்த நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 3,000 கன அடியாக உயர்ந்தது. தற்போது மழை குறைந்ததால் நீர்வரத்து சரிந்து வினாடிக்கு 2,000 கன அடியாக குறைந்திருந்தது. தற்போது மேலும் நீர்வரத்து குறைந்து காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிள்ளிக்குண்டுலுவுக்கு வினாடிக்கு 1,000 கன அடியாக சரிந்துள்ளது. தமிழக அரசு 12 வகுப்பு தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள VHS மருத்துவமனையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எல் முருகன் 12 வகுப்பு தேர்வை ரத்து செய்வது குறித்து எவ்வளவு நாள் ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் ஆலோசனையை விடுத்து 12 வகுப்பு தேர்வை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொரோனா காலத்தில் கடன்களை வசூலிப்பதை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறு குறு தனியார் நிதி நிறுவனங்கள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் தனியார் வங்கிகள் ஆகியவற்றிற்கு கடன்களை வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் கடன் தொகைக்கான வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் திமுகவினர் முக்கிய பிரமுகர்களுக்கு டோக்கனை வழங்கியதால் தகராறு ஏற்பட்டது.
நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாமக்கல் நகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் 600 பேருக்கு மட்டுமே தடுப்பூசிகள் போடப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன் காரணமாக காலை 6 மணி முதல் பள்ளி வளாகத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு காலை 9:30 தடுப்பூசிகள் போடும் பணி தொடங்கியது. அப்போது அங்கு வந்த திமுக நகர பொறுப்பாளர் ராணா ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலர் தனியாக டோக்கன்களை வைத்துக் கொண்டு தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு டோக்கன்களை வழங்கினர். இதனை கண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரியில் கொய்மலர்கள் விற்பனையாகாமல் வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது சீசனுக்காக தயார் செய்யப்பட்ட கொய்மலர்கள் ஊரடங்கு உத்தரவால் விற்பனை சரிந்து வீணாகி வருகின்றன. இது பற்றி நீலகிரி மலர் சாகுபடி செய்யும் சிறு விவசாயிகள் சங்கத்தினர் கூறுகையில் மாவட்டத்தில் 500 பசுமை குடில்களில் மலர் உற்பத்தி செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது அது 60 குறைந்துள்ளது எனவும் கடந்த 2 மலர் உற்பத்தியில் விவசாயிகளுக்கு 2 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களான கரூர், திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆறுகள், வாய்க்கால், வடிகால்கள் ஆகியவை மொத்தம் 647 பணிகள் 4061 கிலோமீட்டர் நீளத்தில் 65,10,50,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தேனியில் மின்மாற்று பழுதை சீரமைக்க மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி தாலுகாவிற்கு உட்பட்ட அகமலை ஊராட்சியில் ஊரடி, கருங்கல் காடு, குறவன் குழி என 10 மேற்பட்ட மலை கிராமங்களில் 500 மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த மலை கிராமங்களுக்கு மின்சாரம் பெரிய குளத்திலிருந்து மின் கம்பங்கள் மூலமாக செல்கின்றது. இந்நிலையில் ஊராடி, ஊத்துக்காடு பகுதியில் கடந்த சில மாதங்களாக மின் மாற்றுகளில் தொடர்ந்து பழுது ஏற்பட்டு வருவதால் கடந்த 1 மின்சாரம் இல்லாமல் மலை கிராம மக்கள் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பெரியகுளம் மின்வாரிய அதிகாரியிடம் தகவல் தெரிவித்தும் பழுதை நீக்க தற்காலிக பணியாளர் நியமித்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பழுதை நீக்க நிரந்தர பணியாளர்களை நியமித்து தடையின்றி மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இதனால் அவர்களுக்கு உதவுவதற்கு சத்தியமங்கலம் ரீடு நிறுவனம் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகின்றனர். சத்தியமங்கலம், தோப்பூர் காலனி மற்றும் பத்திரகாளியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் சுமார் 500 பேருக்கு அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ரூபாய் 1,250 மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. திருவாரூரில் ஊரடங்கு விதிகளை மீறி வெளியில் சுற்றும் நபர்களின் உடல்நிலை பரிசோதனை செய்ய தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் சார்பாக சிறப்பு முகாம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் உடல் வெப்பநிலை மற்றும் நாடித் துடிப்பை சோதனை செய்து அதன்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன. 2 தீவிரத்தை பற்றி எடுத்துக் கூறி ஊரடங்கு விதிகளை மதித்து நடக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. முகாமில் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினியும் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை திருவிழந்தூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 18 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வரை தடுப்பூசி போடப்பட்டது. குறைவான தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் இருந்த நிலையில் வந்திருந்த ஏராளமானோர் வரிசையில் நிற்காமல் முண்டியடித்தனர். இதனால் அங்கு இருந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் எழுந்து செல்லத் தொடங்கினர். பின்பு அங்கு வந்த நகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறையினர் மருத்துவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை வரிசையில் நிற்க வைத்து பொதுமக்களை தடுப்பூசி போட அனுமதித்தனர். கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும்,
மற்றும் பொதுமக்களுக்கு தனாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணும். நாங்கள் வீட்டில் வந்து சானிடைசர் பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைகள் தொடர் கிடையாது, தொடர்ந்து நல்ல கையில் காலில் சோப்பு கழுவி அரசாங்கம் சொல்ல கட்டுப்பாட்டில் கடைபிடிச்சு தான் போகிறோம். நிலவேம்பு கசாயம், சுவர குடிநீர் அடிக்கடி போட்டு குடிச்சு ஆவி பிடிச்சிட்டு இருக்கோம். பொதுமக்களாக விழிப்புணர்வு வந்து ஒரு ஒருத்தருக்கு நல்ல முகவசம் அணிந்து கரெக்டாக அரசாங்கம் சொன்ன நடவடிக்கைகளை பின்பற்றினா தான் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும். நான் வந்து ஸ்கூல் போனேன். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தவுடனே அம்மா வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க, மஞ்சள் தண்ணி அப்புறம் வேப்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை வச்சு கை கழுவிட்டு காலெலாம் கழுவிட்டு உள்ளே போய் அம்மா வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவேன். அதுக்கடுத்து வந்து அந்த கிராம்பு வந்து கிராம்புன்னு நினைக்கிறது தெரியும், அதை வந்து டெய்லி வாயில் போட்டு மென்ன சொல்லுவாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது டெய்லி பண்ணியிருக்கேன். டெய்லி மாஸ்க் போட்டிருக்கு, ஸ்கூல் போகும்போது மாஸ்க் போட்டு சானிடைசர் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த கொடிய வைரஸ் வச்சுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். அடிக்கடி கையை சானிடைசர், மாஸ்க்கு, மற்றடி வீட்டுக்குள்ளே போய் போனால் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா குளிக்கணும், கை கால் நல்லா சோப்பட்டு கழணும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா சேஃப்டி இதுவும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இதையும் மீறி பரவனா எங்களுக்கு கவர்மெண்ட் தான் என்ன செய்யணும்னு பார்க்கணும். இங்கே போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டு போகிறோம், வீட்டுக்கு போனால் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கை காலை சோப்போட்டு கழுவிட்டு தான் போகிறோம். டெய்லி நைட் குளிச்சிடுவோம், காலைல குளிச்சுட்டு தான் படுப்போம். வெளியே போகிறதாடி கை கால் கழுவிட்டு போகிறேன், நல்லது கை காலெலாம் கழுவிட்டு போகிறேன். இப்போ கை நாங்கள் எப்போவுமே கடை போய் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் உடனே கையை சோப்பட்டு கழுவுறது, சானிடைசர் பண்ணி வைப்போம், முகக்கவசம் அணிஞ்சு தான் இதாக இருக்கும். சமூக இடைவெளி கடையில் ஜாமான் போனால் சமூக இடைவெளி விட்டு வாங்கணும், அது வாங்கி அதை விடாமல் இந்த கடை பிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக ஒழிச்சிடலாம். கொரோனா பரவல் வந்து இப்போ முன்ன நடவடிக்கை என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா, எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கட்டாயமாக மாஸ்க் போடணும். அரசாங்கம் என்ன வந்து சொல்லுதோ அந்த வழிபடி நடக்கும். சமூக இடைவெளி கண்டிப்பாக வேணும். இந்த கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த கொரோனா வந்து நம்ம பரமாக இருக்க முடியும். அதேமாதிரி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கம்பல்சரியாக கை காலை கழுவி சானிடர் யூஸ் பண்ணி இதையும் தாண்டி மஞ்சள் தண்ணியால் கையை காலெலாம் கையை கழுவணும். அப்பந்தான் நம்ம வந்து நம்மளை வந்து கொரோனாவிலேருந்து தப்பிக்க முடியும். வீட்டில் வந்து நம்ம எங்கள் அம்மாலாம் வீட்டில் வாசலில் நம்ம வீட்டுக்குள்ளே போகவே மஞ்சள் தண்ணிலாம் வச்சுருப்பாங்க வேப்பில போட்டு, அது ஒரு ஆன்டிபயோட்டிக், அது அதை நம்ம எடுத்து பண்ணாலே போதும். அதுமாக இந்த மிளகு இந்த மாதிரி நம்ம வாட்டர் குடிக்கிறது, அது வாட்டரே நம்மளுக்கு அதிகமாக குடித்தாலே போதும், அந்த ஹீட் இருக்கிறது அந்த எல்லாமே போயிடும். அது ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவு கொண்டதாகும். இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது பாசன பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 1062 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 2894 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அணையின் நீர்மட்டம் 89.18 அடியாகவும் நீர் இருப்பு 21 TMC உள்ளது. தமிழில் ஏராளமான பாடல் வரிகளை தன் இனிய குரலால் மக்கள் இதயத்தில் விதைத்தவர் SP பாலசுப்ரமணியம். சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அவரின் நினைவுகளை ஓவியமாக வரைந்துள்ளார். சேலம் அல்லிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் குமரேசன் பாடும் நிலா SPBக்கு புகழ் சேர்க்கும் தமிழில் அவர் பாடிய 1270 பாடல்களின் முதல் வரிகளை எழுதி பாலசுப்ரமணியத்தின் உருவத்தை அலங்கரித்துள்ளார். இதற்காக சுமார் 10 மணி நேரம் முயற்சித்து இந்த படைப்பை உருவாக்கியுள்ளார். மக்கள் மனங்களை ஆக்கிரமித்த அந்த இனிய குரல் மண்ணில் புதைந்தாலும் தலைமுறைகள் பல கடந்தாலும் அவரது பாடல்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்றால் மிக எல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாய் உள்ளது இந்த ரசிகனின் ஓவியம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் ஆசனூர் திம்பம் மலைப்பகுதி பச்சை பசேல் என கண்களுக்கு விருந்தாகும் வகையில் காட்சியளிக்கிறது. கோடை வெயிலால் வனத்தில் உள்ள மரம் செடிகொடிகள் காய்ந்து பசுமை நீங்கியதோடு பள்ளங்கள் ஓடைகள் மற்றும் தடுப்பணைகளில் தண்ணீர் வற்றியதால் வனவிலங்குகளுக்கு தீவனம் மற்றும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த நிலையில் சத்தியமங்கலம் பகுதிகளில் கோடை மழை பெய்ததால் புலிகள் காப்பக பகுதியில் காய்ந்து கிடந்த மரம் செடிகொடிகள் துளிர்த்து தற்போது பச்சை பசேலென பச்சை கம்பளம் விரித்தது போல அழகாக காட்சியளிக்கிறது. வனப்பகுதி பசுமையாக மாறியதால் காண்போர் கண்களுக்கு
விருந்தாக அமைந்துள்ளது. தொடர் மழை காரணமாக வனப்பகுதி பசுமையாக மாறியதோடு வனவிலங்குகளின் தீவன பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பணியாற்றி வரும் செய்தியாளர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்காக சேலம் செய்தியாளர்கள் நலச்சங்கத்தினர் சார்பாக கொரோனா தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இம்முகாமில் பலர் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கூடலூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த தடுப்பூசி மையங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலேயே தடுப்பூசிகள் வருவதால் டோக்கன் முறையில் மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டு செல்கிறார்கள். கூடலூரில் இரண்டு இடங்களில் மட்டுமே தடுப்பூசி போடப்படுவதால் அவ்விடங்களில் கூட்டம் அதிகமாக உள்ளது. எனவே தடுப்பூசி மையங்களை அதிகப்படுத்தி மக்களுக்கு எளிதாக தடுப்பூசி போடும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் மற்றும் சிறைத்துறை பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். சிறைத்துறையில் பணியாற்றும் அலுவலர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோரை முன்கள பணியாளராக அறிவிக்க வேண்டுமென்ற நீதிமன்ற உத்தரவு குறித்து தமிழக முதலமைச்சர் மனிதாபிமானத்தோடு பரிசீலனை செய்து விரைவில் நல்ல முடிவை எடுப்பார் என அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி நகரப்பகுதியில் திருவண்ணாமலை சாலையில் இயங்கி வரும் நியாயவிலைக் கடையில் அரசின் நிவாரண உதவிகளுக்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடை விற்பனையாளர் பொதுமக்களை மிகவும் அலைக்கழிப்பதாகவும் தரக்குறைவாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஒரு சிலர் மூன்று நாட்களாக டோக்கன் வாங்குவதற்கு காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதுபற்றி கேள்வி எழுப்புவோரிடம் தகாத முறையில் பேசுவதால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து டோக்கன் வழங்குவதை முறைப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் நில எடுப்பு இழப்பீட்டுத் தொகையை போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து விலை மதிப்புமிக்க அரசு நிலத்தை பட்டா மாற்றம் செய்து 200 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக விரிவான சிபிஐ விசாரணை வேண்டுமென நில நிர்வாக ஆணையர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவில் உள்ள பீமன் தாங்கல் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான அனாதீனம் நிலத்தை முறைகேடாக அதிகாரிகளின் துணையோடு பலரும் பட்டா மாற்றம் செய்து கொண்டுள்ளனர். இதனால் மதிப்புமிக்க அரசு நிலத்தின் ஆவணங்களை சரிபார்க்காமல் வேண்டுமென்றே போலி பட்டா வைத்திருந்த சுமார் 70 நபர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக கூறி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தற்போதைய ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் வெங்கடேசன் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அதிகாரிகள் உட்பட 8 நபர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த முறைகேடு தொடர்பாக விரிவான சிபிஐ விசாரணை வேண்டுமென நில நிர்வாக ஆணையர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். இப்பிரச்சினை ஒருபுறம் இருக்க பீமன் தாங்கல் கிராமத்தில் அரசு பதிவேட்டில் மேய்க்கால் புறம்போக்கு மற்றும் அனாதீனம் என பதிவாகியிருந்த அரசுக்கு சொந்தமான சுமார் 82 ஏக்கர் நிலத்தினை பலரும் போலியாக பட்டா மாற்றம் செய்திருப்பது நில நிர்வாக ஆணையத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து 82 ஏக்கர் நிலத்தின் போலி பட்டாவை மாவட்ட நிர்வாகம் முழுவதும் ரத்து செய்துள்ளது. இதனால் குறிப்பிட்ட அந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் அனைத்தின் நிலையும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னையில் ஊரடங்கை பயன்படுத்தி காரில் கை குழந்தையுடன் ஆடு திருடிய தம்பதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கொரட்டூர் போதியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் இந்திராணி என்பவர் தனது வீட்டின் முன் கட்டியிருந்த 2 ஆடுகளை காணவில்லை என கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரை ஏற்ற கொரட்டூர் காவல் ஆய்வாளர் கிருபாநிதி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். கை குழந்தையுடன் காரில் வந்த இருவர் ஆடுகளை திருடி செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. காரின் பதிவு எண்ணை கொண்டு ஆடு திருடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் சேலம் மாநகர பகுதிகளில் வாகன ஓட்டிகள் பலர் காரணமின்றி வெளியே உலா வருவது தொடர்கதையாகவே உள்ளது. இதனை கட்டுப்படுத்த சேலம் மாநகரில் காரணமின்றி சாலையில் வந்த வாகன ஓட்டிகளை மறித்த காவல்துறையினர் அதே இடத்தில் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய வைத்தனர். இனி வரும் நாட்களிலும் இந்த நடவடிக்கை தொடரும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கொரோனா நோயாளிகளுக்கான சித்த மருத்துவ சிறப்பு சிகிச்சை மையத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். தற்போது கொரோனா தொற்று இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் சித்த மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதிதாக சித்த மருத்துவ சிகிச்சை மையங்களை ஏற்படுத்த அரசு உத்தரவிட்டது. அதன்படி இந்த சித்த மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே 2020-2021 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க தமிழக அரசை வலியுறுத்தி தரிசு நிலத்தில் கருப்பு கொடி நட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளிலும் நகராட்சி நிர்வாகத்தினர் முறையாக கிருமி நாசினி தெளிக்கவில்லை என்றும் கொரோனா கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் நகராட்சி நிர்வாகம் ஆமை வேகத்தில் செயல்பட்டு வருகிறது என புகார் கூறி சமூக நலக்கூட்டமைப்பு சார்பில் அதன் நிர்வாகிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் தடுப்பூசி தயாரிப்பில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அளிக்காமல் மோடி அரசு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் தடுப்பூசி தயாரிக்கும் தனியார் நிறுவனங்கள் 3 வித விலையில் விற்பனை செய்வது குறித்து உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். மதுரை சுப்பிரமணியம்புர பகுதியில் வசித்து வரும் 83 வயதான மூதாட்டியான கோமளவள்ளி என்பவர் தனிமையில் அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாமல் தவித்து வந்தார். இதுகுறித்து கேள்விப்பட்ட மதுரை மாநகர காவல் ஆணையர் பாஸ்கரன் கோமளவள்ளியின் இல்லத்துக்கு நேரில் சென்றதோடு அரிசி மளிகை சாமான்கள் மற்றும் பழங்களை வழங்கி ஆறுதல் கூறி உதவி செய்தார். மேலும் ஜெய்ஹிந்துபுரம் காவல் நிலையம் மற்றும் தொண்டு நிறுவனத்தின் மூலம் மூதாட்டி கோமளவள்ளிக்கு 3 வேளை உணவளிக்க ஏற்பாடு செய்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் ஊராட்சியில் 150 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றன. அங்கு ஊராட்சியில் உள்ள திட கழிவுகளை கொண்டு வந்து ஆழ்துளை கிணறு அருகே கொட்டப்படுகிறது. அந்த கழிவிலிருந்து உறிஞ்சப்படும் நீர் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. அதோடு கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் துர்நாற்றம் வீசி வருகிறது எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளை சிலர் தீ வைத்து எரித்து விடுவதால் அருகில் ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மினி டேங்க் முழுவதும் எரிந்து நாசமாகியுள்ளன. இதுகுறித்து மேற்கு ஆரணி ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மக்களை நோய் அபாயத்திலிருந்து காப்பாற்ற தவறிய ஊராட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த சங்கரமூர்த்தி என்பவருக்கும் முத்துச்செல்வி என்பவருக்கும் சில மாதங்களுக்கு முன்னர் June 4 இன்று திருமணம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் தளர்வுகள் இல்லா கொரோனா முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இருவருக்கும் கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்றது. திருமண வைபவத்தை அடுத்து புதுமண தம்பதிகள் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேசிகாபுரம் மேலத்தெருவைச் சேர்ந்தவர் திருமால். இவர் மனைவி பார்வதி மற்றும் இரு பேரன்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ராஜபாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்பொழுது இவர்களின் வீட்டின் ஒரு அறை முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. ஆனால் வீட்டில் இருந்தவர்கள் அந்த அறையில் இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தால் 2 பீரோக்கள் மிக்சி கிரைண்டர் உள்ளிட்டவை சிக்கி சேதமடைந்தது. தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய துவங்கியுள்ளது. தேனி நகர்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால்
மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கிடையில் பாசனத்திற்காக முல்லை பெரியாறு அணை திறக்கப்பட்டு முதல் போக சாகுபடிக்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழையின் முதல் மழையால் அம்மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் தமிழ் மற்றும் பாண்டி மீனா ஆகியோர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்ட நிலையில் அந்த பகுதியில் சாலையோரத்தில் வசிக்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வழங்கினர். திருமணம் முடிந்த கையோடு மனக்கோலத்தில் இளம் ஜோடி ஆதரவற்ற பொதுமக்களுக்கு உதவியிருக்கும் இச்செயல் பல தரப்பினரின் பாராட்டை பெற்றுள்ளது. முன்னதாக அந்த பகுதிக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க வந்த மணப்பெண் மற்றும் மணமகனை ஆரத்தி எடுத்து மேளதாளத்துடன் நடனமாடி அப்பகுதி மக்கள் வரவேற்றனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு தினசரி உணவு வழங்கி வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி தீபன்ராஜ். பட்டய படிப்பு முடித்துவிட்டு சென்னையில் பணியாற்றி வந்த தீபன்ராஜ் கடந்த ஆண்டு ஊரடங்கால் வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார். தங்களுக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்ளும் தீபன்ராஜ் கூலி வேலைக்கு செல்கிறார். இதன் மூலம் தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்துள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவு முகக்கவசம் குடிநீர் பிஸ்கெட் உள்ளிட்டவற்றை சேவை மனப்பான்மையோடு வழங்கி வருகிறார். உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு ஓவிய சங்கம் சார்பில் தடுப்பூசி போட்டுக் கொள்வது குறித்து ஓவியம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் கொரோனா தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு ஓவிய சங்கம் சார்பில் தடுப்பூசி போட்டுக் கொள்வோம் உயிரை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற வாசகத்துடன் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் நடிகர் விஜய் ரசிகர்கள் இணைந்து 100 கிராமிய கலைஞர்களின் குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி காய்கறி மற்றும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் ஆகியவற்றை வழங்கி ஊரடங்கால் உணவின்றி தவித்து வருவோருக்கு உதவிகரம் நீட்டியுள்ளனர். நாடகம் மற்றும் நடன கலைஞர்கள் இசை வாத்தியம் மூலமாகவும் நடனங்கள் மூலமாகவும் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் விதிகளை மீறி கூட்டம் சேர்த்து ஐஸ்கிரீம் ஐஸ் கேக் உள்ளிட்ட பொருட்களை விற்ற பிரபல தனியார் பால் நிறுவன அங்காடிக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர். ஊரடங்கு காலத்தில் பால் விற்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஐஸ்கிரீம் ஐஸ் கேக் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யப்பட்டதற்காக சீல் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடியில் உள்ள முக்கிய வீதிகளில் பொதுமக்கள் ஊரடங்கு விதிகளை மதிக்காமல் சுற்றி வருகின்றனர். மூடப்பட்டுள்ள கடைகளின் முன்பாக உட்கார்ந்து கூட்டம் கூட்டமாக அரட்டை அடித்து வருகின்றனர். முழு ஊரடங்கு அமலில் உள்ளதா என்ற சந்தேகம் எழும் அளவிற்கு பொதுமக்களின் நடமாட்டம் உள்ளது. இதனை கட்டுப்படுத்துவது காவல்துறையினருக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வாகனங்களில் குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த போலீசார் அபராதம் விதித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நகரில் தேவையின்றி சுற்றி வரும் இருசக்கர வாகனங்களை கட்டுப்படுத்த ராஜபாளையம் சாலை, திருவேங்கடம் சாலை, கழுகுமலை சாலை மற்றும் பிரதான சாலை ஆகியவற்றை இணைக்கும் சுமார் 30 குறுக்கு சாலைகளையும் போலீசார் அடைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் மணிகுண்டு அருகில் சிறப்பு முகாம்களை அமைத்து பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை சுகாதாரத்துறையினர் செய்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள யாரும் வராததால் இன்று முகாமை திரும்ப பெற்றனர். காரைக்குடி செஞ்சை நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மலேரியா விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மலேரியா பரவும் விதம், அதற்கான பரிசோதனை, தடுக்கும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் செவிலியர் கலந்து கொண்டனர். 1997 ஆண்டிலிருந்து ஜூன் மாதம் மலேரியா எதிர்ப்பு மாதமாக தமிழக அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் பெங்களூரில் இருந்து ஆட்களை ஏற்றிக்கொண்டு வந்த டாடா ஏசி வாகனத்தை போலீசார் சோதனை செய்தனர். அதில் மதுபாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 200 மதுபாட்டில்கள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வாரிப்பட்டியில் அரசு மதுபான கடையின் பக்கவாட்டு சுவரில் துளையிட்டு திருட்டு முயற்சியில் சிலர் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஊர்காவல் படையினர் ரோந்து வந்ததை அறிந்த திருடர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டு அங்கிருந்து சென்றனர். இதனால் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்த சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் தப்பியது. இந்த சம்பவம் குறித்து திருமயம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.